ஒரு அஞ்சு நிமிஷம் தயவு பண்ணி எல்லாரும் இங்கே உட்காந்துருங்க. நான் போய் தேங்காய் பழம் கற்பூரம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமா ஆசிரியர் ஐயா, எங்க நம்ம கூட வந்த டிக்கெட்டுகள்ல ஒரு ஏட்ட காணுமே. ஆமா நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம சேகர், கீதா, டாக்டர் குடும்பம், மோகன், சுந்தரி இவங்க ஒருத்தரையும் காணுமே. அப்பா அவங்க எல்லாம் காத்தால நாஸ்தாவ துணுன்னு இங்க ஏதோ பிந்தாவனம் நந்தவனம் கீதாமே அத்த கண்டுன்னு வரேன்னு என் கையில சொல்லி உன் கையில சொல்ல சொல்லின்னு போயினாங்கப்பா. ஓஹோ பிருந்தாவனத்துக்கு போயிட்டாங்களா? பாத்தாளா சின்னம் திருசுகள்ங்கிறது சரியா தானே இருக்கு. நாம எல்லாம் கோவிலுக்கு வந்திருக்கோம், அவ பாட்டுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பிருந்தாவனத்துக்கு போயிட்டானா? அவங்க வர்றப்ப வரட்டும், நாம போய் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். என்ன பிருந்தாவனம் ரொம்ப நன்னா இருக்கு மாமே, நேக்கு கூட பாக்கணும்னு ஆசையா இருக்கு, கூட்டிட்டு போக மாட்டேனா? பழமே எனக்கு பிருந்தாவனம் காணண்டே. பின்னே எனக்கும் பிருந்தாவனம் காணும். அரே பாபு, அக்கா பாபா பிருந்தாவனம் வெள்ளாரு கதா, மனசோ கூட செப்தே மனம் கூட வெள்ளே வாழம் கதரா. నేను వస్తానని చెప్పానమ్మా, కానీ నువ్వు వద్దు, అమ్మ దగ్గరే ఉండు అని చెప్పి వెళ్ళిపోయారు. నాన్ కూడా రెండు బయాస్కోప్ లో బిందావనత పాతికరేమే. అడా అడా అడా, ఇన్నా ఇన్నా కలర్ లో ఎమ్మో ఎమ్మో పెరియ పువ్వు, పల్పుల పచ్చయా తన్ని వర్ర జోరు, మంజా షెల్ఫ్ లైట్, పాక బడా జోరుమే. అయ్యే పిన్న ఇన్నాటికి అవగ పోసల గమ్మన ఇందే ఇదెల్లా ఎం కైల సొల్లిని ఉందినా నాను అవగ కూడవే పోయిన వందిరపనయ్యా. ఇంత అభిప్రాయత ఎల్లారు మొదలే సొల్లి ఇందా நாமும் பிருந்தாவனத்துக்கு போயிட்டு அப்பன் கோயிலுக்கு வந்திருக்கலாமே. போகலாம் வாங்க. ஜெயா என்னம்மா இது, கோயில் கதவு சாத்தி இருக்கே? உச்சிக்கால பூஜை முடிஞ்சிருக்கோம், கதவை சாத்திட்டாங்க. நாம பேசிக்கிட்டே வந்ததுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐயா இனிமே 4 மணிக்கு மேலதான் கதவு திறப்பாங்க. அப்ப நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. என்ன? நாம எல்லாரும் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்க வந்து சாமுண்டேஸ்வரி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிருந்தாவனத்துக்கு போலாம். அதுதான் கரெக்ட். அப்படியே செய்யுங்க, எல்லாரும் புறப்படுங்க ஹோட்டலுக்கு. போனவா குடுத்து வச்சவா. என்னடி மலைப்பாம்பு மாதிரி பெருமிச்சு விடுற, இத்தனை நாளை பிருந்தாவனத்தை பார்த்து நான் ரசிச்சுட்டே இருப்பா. இனி வருஷா வருஷம் வெக்கேஷன்ல மைசூருக்கு வந்து மாலை நேரங்கள்ல இந்த பிருந்தாவனத்துல தான் பொழுத கழிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அடுத்த வருஷம் ரெண்டு பேரா வருவோம், அதுக்கு அடுத்த வருஷம் மூணு பேரா மாறிடுவோம் இல்லையா? ஒரு அவசரப்படாத, கொஞ்ச நாளாவது ஃப்ரீயா இருப்போம். ஓகே வாஸ்தவம் தான், நீங்க சொல்றதும் உண்மைதான். சுந்தரி இந்த பிருந்தாவனத்தை பத்தியா, அற்புதமான கார்டன், என்ன பிளானிங், பக்கத்திலேயே டேம், ஓ வாட் எ பியூட்டிஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன். சரியா போச்சு, உங்க இன்ஜினியரிங் மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சா? இதுக்கு கூட்டத்தோட சேர்ந்து கோயிலுக்கே போயிருக்கலாமே. இங்க பாருங்க, இங்கே தனியா இருந்து ஏதாவது பிளான் போடுங்க, நான் வரேன். அப்பா ஈ சோட்டுல சூஸ்துంటే ஏன் చెప్పాలో ఏం వర్ణించాలో నాకే అర్థం కావటం లేదు. వన వనాంతరాల్లో దొరికే మనశ్శాంతి మనుషులకు మిద్దెల్లో మేడల్లో దొరకదు సరోజ. అయోధ్యలో సీతకు సీమంతం జరిగినప్పుడు రాముడు నీకేం కావాలని అడిగాడట. అప్పుడు సీత మళ్ళీ కొంతకాలం వనంలోనే జీవించాలని ఆశపడిందట. అంతేకాదు సరోజ, నయంకాని రోగులు కూడా ఇటువంటి స్థలానికి వస్తే తొందరగా నయం అవుతుంది. మా ట్రీట్మెంట్ అవసరమే లేదు. సరోజ సరోజ ఏమైంది నీకు? మళ్ళీ మొదలెట్టారుగా మీ రోగుల పురాణం. ఇదిగోండి, సంతోషంగా ఏమైనా మాట్లాడితే నేను ఇక్కడ ఉంటాను, లేకపోతే చాముండేశ్వర గుడికే పోదాం. కరెక్ట్, ముందు అక్కడికే పోదాం పద. చాలండి, పొడుదే పోమాటికిది. లల్లి రొంబ డల్లా ఇర్కలే. ఏ దంపతిగా నామ రెండు పేరు ఇంక వరద విట్టుట్టు இப்படி தனித்தனியா வந்திருக்கமேன்னு ரொம்ப ஃபீல் பண்றேன். அதுக்கு என்ன செய்யலாம், சேகருக்கும் கீதாவுக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செய்துக்கிறதுன்னு ஏற்கனவே முடிவு எடுத்துட்டோமே, இப்ப ஏன் அதை பத்தி ஃபீல் பண்றீங்க? என்ன செய்யறது, நேரம் காலம் மனசு வயசு இருக்க விடுதா? அப்ப சீக்கிரமா கீதாவுக்கும் சேகருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைங்க. நான் என்ன புரோகிதரா, அவங்க கல்யாணம் இப்ப நடக்கிற மாதிரி தெரியல. ஏன் சேகரோட அப்பா சொந்தத்துல ஒரு பொண்ணை பார்த்து அதைத்தான் கட்டிக்கணும்னு சொல்றாரா, இவன் கீதாவை தான் கட்டிக்குவேன்னு சொல்றானா, அவரு பிடிவாதமா வேண்டாங்கிறாரா? பெரியவங்க அப்படிதான் வளரிட்டு இருப்பாங்க. நாம போற ஊர்ல ஏதாவது ஒரு கோயில்ல சேகருக்கும் கீதாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சலாம், கவலைப்படாதீங்க. அதுதான் ஒன்னாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. ஏன் சேகரோட அப்பா மனப்பூர்வமா சம்மதிச்ச பிறகுதான் சீதா சேகரையே கட்டிக்குவேன்னு பைனலா சொல்லிருச்சான். ஓஹோ கதை அப்படி போகுதோ? இது வரைக்கும் அப்படித்தான் போகுது, இனிமே மாறினா உண்டு. சரிதான், சமுத்திரத்துல எப்ப அலை ஓயறது, நாம எப்ப ஸ்நானம் பண்றது? ஒண்ணுமே நல்லா இல்ல, பேசாம சாமுண்டிச்சிருக்கோம்.